இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வசனங்கள் 54 முதல் 59 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது 57வது இறை வசனத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வியை அவர்களை பார்த்து அவர் எழுப்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் சகல காரியங்களை குறித்த அறிவை பெற்றிருந்தார்கள். எல்லாவிதமான ஞானமும் அவர்களுக்கு இருந்தது. மேகத்தை பார்த்தும் காற்றை பார்த்தும் நிலத்தின் தோற்றத்தை பார்த்தும் வானத்தின் நிலையை பார்த்தும் அவர்கள் பல்வேறு காரியங்களை வெகு துல்லியமாக கணித்தார்கள். எல்லா துறையிலும் அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அறிவு சிறந்த மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட யூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள் என்கிற பெயர் இன்றைக்கும் அவர்களுக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அவ்வளவு உலக ஞானம் நிறைந்த அந்த யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை மட்டும் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டு அறிய முற்படாமல் அவருடைய இருதயத்தை கடினமாக்கிக் கொண்டு பல்வேறு விதமான முரண்பாடுகளை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து, மற்றெல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீங்கள் நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் என்று சொல்லி அவர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இந்த உலகத்தின் ஏராளமான காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து இன்ன இன்னது நடக்கப் போகிறது என்பதை சொல்லுகிறோம். மேகம் இருட்டி கொண்டு வருகிற பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். விலங்கினங்களுடைய செயல்களை வைத்து இன்னென்னது நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் உரிமையாக்கிக் கொள்வது என்பதை குறித்த பயங்கரமான அறிவையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த மேன்மையை எந்த அளவிற்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் கடவுளே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கடவுளுக்காக ஒரு சில காரியங்களை செய்துவிட்டால் அவர் திருப்திப்பட்டு விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் கடவுளிடமிருந்து தங்கள் எதையாவது தங்களுக்கு பெற்றுக்கொள்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் ஒரு சில சாதாரண கடமைகளை செய்து முடித்துவிட்டால் நான் கடவுளை திருப்திப்படுத்திவிட்டேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான எண்ணங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுவதை கேட்கவும் கேட்கிற வார்த்தைகளை நம்பவும் நம்புகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பிரியப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நடைபெறப்போகிற சம்பவங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிற பொழுது உலக ரீதியான சம்பவங்கள் நடக்கும் என்று நாம் நம்புகிறோம். பொருளாதார சீர்குலைவு இந்தியாவை தாக்கப் போகிறது என்று சொன்னால் அதை எல்லோரும் நம்புகிறோம். வருகிற நாட்களிலே இன்னார் இன்னார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொன்னால் அதை நம்புகிறோம். இப்படி உலக ரீதியாக வரப்போகிற எல்லாவற்றையும் நம்புகிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு விரைவில் வர இருக்கிறார் என்று இறை வார்த்தை சொல்லுவதை மட்டும் நம்மில் அநேகர்
இன்றைக்கும் நம்ப மறுக்கிறோம், ஏற்க மறுக்கிறோம். அதற்கு எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த செயலை மறக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்புவதற்கு நமக்கு மனநிலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவதற்குத்தான் நம்மால் இயலாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவுதான் எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும், அந்த எச்சரிப்பை குறித்து நாம் சிறிதும் கவலைப்படாமல், நான் போகிற பாதை தான் சரியான பாதை, என்னுடைய இலக்கு தான் சரியான இலக்கு, என்னுடைய குறிக்கோள் தான் சரியான குறிக்கோள் என்று சொல்லி, இந்த உலகு சார்ந்த செயல்களுக்காக, உலகு சார்ந்த லாபங்களுக்காக, உலகு சார்ந்த இலக்குகளுக்காக இன்றைக்கு நாம் ஓடிப்பாய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் சகோதரிகள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது எப்பொழுது இருந்தாலும், அந்த வருகையின் பொழுது நாம் அனைவரும் அவரால் அழைத்து செல்லப்படுவதற்கான தகுதியை மட்டும் நாம் வளர்த்து கொள்வோம். அவருடைய வருகை தாமதிக்க தாமதிக்க நம்முடைய நம்பிக்கை சற்றும் குறையாமல், மாறாக நாம் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இன்னும் நாட்களை தந்திருக்கிறார் என்று அவருடைய இரக்கத்தை நாம் விசுவாசித்து, வெகு விரைவில் அவருக்கு பிரியமானவர்களாக அவரோடு கரம் கோர்த்து அழைத்து செல்லப்பட தகுதி பெறுகிறவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளும் அவருடைய அளவில்லாத அருளும் இரக்கமும் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.